ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஈஸி குக்கிங் பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி செமையான சேமியா முட்டை வடி பிரியாணி. இது ஒரு ஈஸியான டிஷ், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான் அவங்க குக் பண்ணுறதுக்கு. ஓகே வாங்க, இப்போ என்னென்ன ஐட்டம்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2 ஆனியன், 1 டொமேட்டோ, 1 எக், 3 பச்சை மிளகாய், 1/2 பேக்கெட் சேமியா, 1/2 ஆண்ட் கொத்தமல்லி புதினா, ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 சின்ன பிரிஞ்சியலை, 2 சின்ன பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய். இன்னும் ஒரு 3 ஐட்டம்ஸ் ஆட் பண்ணோம், அதை நம்ம குக் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் நம்ம சேமியா போடலாம். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு சேமியா கொஞ்சம் நல்லா குக் பண்ணலாம். நம்ம ஏன் சேமியா லைட்டாக குக் பண்ணுறோன்னா, சேமியாவை நம்ம வந்து தம் போட போகிறோம். ஆனால் நம்ம வந்து தம் போடும்போது சேமியா வந்து உடையாமல் இருக்கும், அதனால் லைட்டாக குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ லைட்டாக சேமியா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஹார்ட்லி ஒரு 2 மினிட்ஸ் தான். இங்கே பாருங்கள், சேமியா வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. இது போதும். இப்போ நம்ம சேமியாவை ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சேமியாவோட அந்த கலர் பார்த்துங்க, நீங்கள் செய்யும் போது இந்த கலர் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஓகே, இப்போ நம்ம அதே பேனில் கொஞ்சம் 5 ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம ஒரு ஐட்டமாக போட ஆரம்பிக்கலாம். பிரிஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஆனியன் எல்லாமே போட்டு கொஞ்சம் குக் பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த டிஷ்ஷை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் பண்ணலாம். சின்ன பசங்களுக்கெல்லாம் அதை கொடுத்தீங்கன்னா அவங்க சூப்பர் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனியன் ஒரு நல்லா ஒரு 80% குக் ஆகிற வரைக்கும் ஹீட் பண்ணலாம். ஆனியன் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் குக் ஆகிடும் சில்லி பவுடர் எண்ணெயில். இப்போ நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணலாம். அடுத்தது 1 டொமேட்டோ ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆரம்பிச்சே ஒரு 4 மினிட்ஸ் தான் ஆயிருக்கும். அதில் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம சேமியாவை ஃப்ரை பண்ணோம். அதுக்கு அடுத்தது இந்த மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். டொமேட்டோ ஒரு 70-80% நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணலாம். கர்ட் ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஆயில் நல்லா ரிலீஸ் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 2.5 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 கிளாஸ் அளவு வந்து என்னென்னா, நம்ம தினம் வந்து வீட்டில் ஒயிட் ரைஸ் செய்வோம்ல, அந்த அரிசி எடுப்போம்ல கிளாஸ், அந்த கிளாஸ் அளவு தான் நான் சொல்கிறேன், 2 கிளாஸ் வாட்டர்னு சொல்லி. 2 கிளாஸ் எடுத்து வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் குக் பண்ணுற அந்த பேன் இருக்குல்ல, அதில் ஒரு 20% தண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி ஊற்று. தண்ணி ஊற்றிட்டு போயிருக்கு, ஹை ஃப்ளேமில் வச்சு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். 2 மினிட்ஸ் நல்லா தண்ணி பாயில் ஆகிட்டு போயிருக்கு. நமக்கு ஒரு எக் போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எக்கை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு ஒரு லிட் எடுத்து மூடிடுங்க. ஃப்ளேம்லேயே அந்த எக்கு நல்லா வந்துட்டு குக் ஆகட்டும். உங்களுக்கு வந்து இப்போ நல்லா ஸ்மெல் வரும். அந்த குக் ஆகிற ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுருக்கோம். இப்போ நம்மளுக்கு எக்கு நல்லா குக் ஆகும், டொமேட்டோ நல்லா குக் ஆகும், ஆனியன் நல்லா குக் ஆகும். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து 70-80% குக் பண்ணியிருந்தோம்ல, இந்த சிம்லேயே நல்லா உங்களுக்கு எல்லாமே குக் ஆகும். இப்போ நீங்கள் லிட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு எக் பிரியாணி ஒரு ஸ்மெல் சூப்பராக உங்களுக்கு வரும். இங்கே பாருங்கள், எக்கில் நல்லா குக்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் வந்து சிம்மில் வச்சுங்க. இப்போ எல்லா சேமியாவும் கரண்டு ஏற்று லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த தண்ணியில் நல்லா டிப்பாக வர மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இன்கேஸ் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம், கொஞ்சோண்டு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக தண்ணி எதுவும் நம்ம ஆட் பண்ண வேண்டியதாக வராது. இன்கேஸ் அப்படி ஆட் பண்ண வேண்டிய வரதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த 2 கிளாஸ் ஆஃப் தண்ணியிலே போ. இதுதான் வந்து நம்ம மெயின் ப்ராசஸே. அதை நல்லா நம்ம டிப் பண்ணி விட்டாலே கொஞ்ச நேரம் தம் விட்டால் சூப்பராக வந்துடும் உங்களுக்கு சேமியா பிரியாணி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஒரு லிட் எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். எக்ஸாக்டாக ஒரு 3-4 மினிட்ஸில் உங்களுக்கு சேமியா பிரியாணி ரெடி ஆகிடும்.
இப்போ நம்ம சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த லிட் ஓப்பன் பண்ணேன்னு ஒரு ஸ்மெல், ஓ ஆ சான்ஸே இல்லைங்க. சரி வாங்க இப்போ நம்ம சேமியா எப்படி குக் ஆகுதுன்னு பார்க்கலாம். அங்கே பாருங்கள் சேமியா சூப்பராக குக் ஆகிருக்குதுங்க. எப்படி பிரியாணியை பாய் எடுப்பாரோ அதே மாதிரி நீங்கள் மெதுவாக அப்படியே திருப்பி திருப்பி விடுங்க. இங்கே பாருங்கள் நம்ம போட்ட வாட்டர் எதுவுமே சுத்தமாகவே இல்லை. இங்கே பாருங்கள் சேமியா எதுவுமே ஒடையில, நம்ம போட்ட சேமியா அப்படியே இருக்குது. வாங்க நம்ம ஒரு பிளேட்டு சர்வ் பண்ணி டேஸ்ட் எடுக்கிறது பார்க்கலாம். நான் பிளேட்டிங்கெல்லாம் எதுவும் பேச பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது நம்ம பண்ணுற டிஷ். வீட்டில் நம்ம என்ன பிளேட்டிங்கெல்லாம் பண்ணி சாப்பிட போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஈஸியான குக்கிங் டிஷ் நான் ஷேர் பண்ணலாம் தான் எனக்கு என்னோட ஆசை. பிரியாணி ஸ்மெல் தூக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நான் இப்போ வந்து உங்களுக்கு சாப்பிட்டு டேஸ்ட் எடுக்குது சொல்கிறேன். யூ பா சூடாகுது. ஓகே இப்போ நம்ம ஒரு பைட் போகலாம். செம்ம சான்ஸ் இல்லை. நீங்கள் ஒரு பிரியாணி சாப்பிட்டா அப்படியே ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். Thanks for watching friends, you guys will love it. Just a 10 minutes and the same way super awesome.